வாரிசு சான்றிதழ் வாங்குவது எப்படி? தமிழ்நாட்டில் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் வாங்குவது எப்படி என்று இங்கே பார்க்கலாம். சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் என்பது ஒரு முக்கியமான சட்ட ஆவணமாகும். இது பதிவு செய்யப்பட்ட உரிமையாளரின் திடீர் மறைவின் போது ஒரு சொத்து அல்லது சொத்தின் உரிமைக்கான பொருத்தமான வாரிசை தீர்மானிக்கிறது. சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழானது வாரிசு சான்றிதழ் என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் சொத்து ஒப்படைக்கப்பட வேண்டிய தகுதியுள்ள உரிமையாளர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. உரிய வாரிசுகளிடம் முறையான விசாரணை நடத்தி சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழை தாசில்தார் வழங்குகிறார். சொத்து பதிவின் போது வாங்குபவர் வாங்கப்படும் சொத்தின் உரிமையை கண்டறிய சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழை கேட்பார். சில சந்தர்ப்பங்களில் ஒரு சொத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சட்டப்பூர்வ வாரிசுகள் இருந்தால் அனைத்து சட்டப்பூர்வ வாரிசுகளிடமிருந்தும் கையொப்பம் பெற வேண்டிய அவசியம் இருப்பதால் அனைத்து சட்டப்பூர்வ வாரிசுகளும் கடத்தல் பத்திரத்தில் கையெழுத்திட வேண்டும். மூதாதையர் சொத்தை வாங்கும் போது அனைத்து சட்டப்பூர்வ வாரிசுகளின் சம்மதத்தை பெறாதது எதிர்காலத்தில் வழக்குகளுக்கு வழிவகுக்கும். தகுதிகள் என்ன? பின்வரும் நபர் தமிழ்நாட்டில் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழை பெற தகுதியுடையவர். இறந்தவரின் மனைவி, இறந்தவரின் குழந்தை, இறந்தவரின் தந்தை அல்லது தாய், இறந்தவரின் உடன்பிறப்பு. தேவையான ஆவணங்கள் என்னென்ன? ஒரு சுய உறுதிமொழி பத்திரம், விண்ணப்பதாரரின் அடையாள சான்று, அனைத்து சட்டப்பூர்வ வாரிசுகளின் முகவரி சான்று, அனைத்து சட்டப்பூர்வ வாரிசுகளின் பிறந்த தேதி சான்று, இறந்த நபரின் இறப்பு சான்றிதழ், இறந்த நேரடி சட்ட வாரிசின் இறப்பு சான்றிதழ், இறந்தவரின் இருப்பிட சான்று. எப்படி விண்ணப்பிப்பது? சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழுக்கு விண்ணப்பிப்பதற்கான படிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. படி 1. தாலுகா தாசில்தார் அலுவலகத்தை அணுகவும் விண்ணப்பதாரர் அருகில் உள்ள தாலுகா அல்லது தாசில்தார் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். படி 2. விண்ணப்ப படிவத்தை பெறுதல். விண்ணப்ப படிவத்தை தாலுகா அலுவலகத்தில் ₹60 செலவில் பெறலாம் அல்லது தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். படி 3. படிவத்தை சமர்ப்பித்தல். படிவத்தில் அனைத்து விவரங்களையும் உள்ளிட்ட பிறகு விண்ணப்பதாரர் படிவத்தை தாலுகா அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். படிவத்தை சமர்ப்பித்த பிறகு விண்ணப்பதாரர் 2 நாட்களுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட விஇஓ ரீஐ சந்திக்க 2 டோக்கன்களை பெறுகிறார். இப்போது விண்ணப்பதாரர் அந்தந்த படிவங்களின் பின்புறத்தில் பின்வரும் தகவலை உள்ளிட வேண்டும். முதல் படிவத்தில் விண்ணப்பதாரரின் விவரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். 2வது படிவத்தில் மேலும் சரிபார்ப்பதற்காக விண்ணப்பதாரர் 10 குறிப்புகளை குறிப்பிட வேண்டும். இந்த அனைத்து விவரங்களையும் உள்ளிட்ட பிறகு விண்ணப்பதாரர் அனைத்து சட்டப்பூர்வ வாரிசுகளின் முன்னிலையில் விஏஓவின் கையொப்பத்தை பெற வேண்டும். படி 4. விஏஓ கையொப்பம் மற்றும் முத்திரை. சட்டப்பூர்வ வாரிசுகளை சரிபார்த்த பிறகு விஏஓ தனது கையெழுத்து மற்றும் முத்திரையை இடுகிறார். படி 5. வருவாய் ஆய்வாளரிடம் சமர்ப்பித்தல். விஇஓ கையொப்பமிட்ட விண்ணப்பத்தை வருவாய் ஆய்வாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு அவர் விண்ணப்பதாரரின் வீட்டிற்கு சென்று சரிபார்ப்பார். படி 6. தாசில்தார் அதிகாரியிடம் சமர்ப்பித்தல். விண்ணப்பதாரர் ரி மற்றும் விஇஓ படிவத்தை தாசில்தார் அலுவலகத்தில் சமர்ப்பித்து டோக்கன் எண்ணை பெற வேண்டும். படி 7. சான்றிதழை வழங்குதல். டோக்கன் எண் வழங்கப்பட்டவுடன், படிவத்தை வழங்கப்பட்டவுடன், படிவத்தை சமர்ப்பித்த நாளிலிருந்து 16 நாட்களுக்குள் ஒரு தாசில்தார் சான்றிதழை வழங்குகிறார்.